ஹை ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இது உங்களோட கிஃபி ட்ராமா வேர்ல்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து போடக்கூடிய எல்லா எபிசோட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரிங் இட் ஆன் கோஸ்ட், அதாவது ஹே கோஸ்ட் லெட்ஸ் ஃபைட் அப்படின்ற 2016 வெளிவந்த ஒரு கொரியன் ட்ராமா. இதில் சீசன் ஒன்ல டோட்டலாக 16 எபிசோட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். அதோட இது ஒரு பயங்கரமான வித்தியாசமான கோஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ரொமான்ஸ் காமெடி கலந்த ஒரு வித்தியாசமான பயங்கரமான ஸ்டோரி. பிரிங்கிடான் கோஸ்ட் அப்படின்ற இந்த கொரியன் ட்ராமாவில் மெயின் லீடில் கிம் சோ ஹியூன் மற்றும் டேசியன் நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோ பார்பூங் பால் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்கிற அவர் ஒரு பிஸியான ரோட் வழியாக ஸ்ட்ரீட் வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது அவர் பார்க்குறாரு, நிறைய போலீஸ் வந்து பிக் பாக்கெட் திருடனை துரத்தி பிடிச்சிட்ருக்காங்க. அவர் அதை பார்த்து உடனே சடனாக அவங்க பின்னாடி ஓடுறாரு. இந்த மாதிரி போலீஸ் அந்த திருடனை பிடிக்க சேஸ் பண்ண அவங்க பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. அதை பார்த்து இந்த நம்மளுடைய ஹீரோ அவரும் போலீஸையும் தாண்டி போலீஸால் பிடிக்க முடியாதப்போ நம்ம ஹீரோ தொடர்ந்து சேஸ் பண்ணி அந்த திருடனை பிடிக்க பின்னாடியே ஓடிட்டுருக்காரு. இப்படி ஓடிட்டுருக்கும்போது அவர் தன்னோட மனசில், இந்த உலகத்தில் போலீஸ் திருடன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்ருக்காரு. இப்படி ஓடிட்டுருக்கும்போதே அவர் பார்க்குறாரு, அந்த திருடனை யாரோ காற்றுல தாக்குறாங்க. அந்த திருடன் கீழே விழுந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் வானத்தில் ஒரு கருமேகம் போல சூழ்ந்து இடி இடிக்குது. அதுக்கப்புறம் ஒரு கரும் புகை போல சூழ்ந்து அது ஒரு பெரிய கோஸ்ட், ஒரு பயங்கரமான ஓமான முகத்தோடையே இருக்கிற ஒரு கோஸ்ட்டாக உருவாகிறான். அவன் நம்மளோட ஹீரோ முன்னாடி வந்து நின்று, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை கேட்டு நம்மளோட ஹீரோ அவர் மனசில், இந்த உலகத்தில் போலீஸ் திருடன் இந்த மாதிரி ஆட்களை தவிர இந்த மாதிரி கோஸ்ட்டும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் நம்மளோட டைட்டில், நம்ம ட்ராமாவோட டைட்டில் காட்டுறாங்க, அதுதான் பிரிங் இட் ஆன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஹே கோஸ்ட் லெட்ஸ் ஃபைட் அப்படின்ற இந்த கொரியன் ட்ராமா. நம்மளோட இந்த ட்ராமாவுடைய ஹீரோ ஒரு யங் மேன் பார்க் போங் பால் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற நம்மளோட ஹீரோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வராரு. அவரால் கோஸ்ட்டை பார்க்க முடியறதோட மட்டுமல்லாமல் அவர் அவங்கள டச் கூட பண்ண முடியும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமாவில் அவர் நிறைய கோஸ்ட் கூட ஃபைட்டிங்கும் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ அவருடைய காலையில் மார்னிங் அவருடைய வீட்டில் பாத்ரூமில் போயிட்டு ப்ரெஷ் பண்ணலான்னு போகிறாரு. அப்போது அந்த பாத்ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் பார்க்குறாரு, கதவு தானாக ஓப்பன் ஆச்சு. ஆனால் அது பின்னாடி இந்த ஒரு ஃபீமேல் கோஸ்ட் பயங்கரமான முகத்தோடு மெதுவாக அவரை நோக்கி வரா. ஆனால் அவளுக்கு தெரியாது நம்மளோட ஹீரோவுக்கு கோஸ்ட்டை பார்க்க முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈஸியாக ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஃபீமேல் கோஸ்ட் மெதுவாக வந்து நம்மளோட ஹீரோவோட முகத்தை பார்க்குறா. இதை பார்த்துட்டு இந்த ஹீரோ நம்ம கண்டுக்காமல் இருக்கார். ஆனால் அந்த கோஸ்ட் தொடர்ந்து தொந்தரவு பண்ணவே நம்மளுடைய ஹீரோ வேகமாக எழுந்து லேடிஸ்னு கூட பார்க்காம அந்த கோஸ்ட்டை முகத்தில் குத்தி கீழே விழ வச்சிட்றாரு. கீழே பயந்து போய் உட்காந்து அந்த கோஸ்ட் பார்த்துட்டு, இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிட்றா. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ, நான் லேடிஸை மட்டும் தான் அடிக்க மாட்டேன், ஆனால் லேடிஸ் கோஸ்ட்டை கிடையாது அப்படின்னு காமெடியாக சொல்லிக்கிறாரு. நம்ம ஹீரோடைய வேலை என்னென்னா, அவர் ஒரு எக்ஸோசிஸ்ட் போல் தன்னை ஹையர் பண்ணிக்கிறாரு. ஆனால் பாவம் அவருக்கு நிறைய வருமானம் கிடைக்கல. அவர் ரொம்பவே கஷ்டப்படுற காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வராரு. நம்ம ஹீரோ டேசியன் அவர் பெரிய ஒரு மாய மந்திரம் டாக்டிக்ஸ் இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணல மேஜிக் பண்ணி. ஆனால் வெறுன்னே அந்த இடத்த விட்டு போக மறுக்கிற சில விடாப்பிடியான பிடிவாதமான கோஸ்ட் எல்லாத்தையும் இவர் வெறும்னே அடித்து துரத்துகிற வேலையை செய்கிறாரு. அதுக்கு அவர் பேமெண்ட்டும் வாங்குறாரு. நெக்ஸ்ட்டு அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு கோஸ்ட்டை அடிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோஸ்ட்டு தான் எதிரில் வந்து நின்னதுக்கப்புறம் ரொம்ப மாசான ரொம்ப பயங்கரமான ஒரு தோற்றத்தோடு வந்து நின்னதும் அவர் அதை பார்த்து பயந்து ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னைத்தானே பார்த்து சொல்லிக்கிறாரு, நான் வீக்கான கோஸ்ட்டு மட்டும்தான் அடிக்கிறேன், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கோஸ்ட்டை அடிக்கிறது இல்லை அப்படின்னு காமெடியாக.
நம்ம ஹீரோ அவரோட லைஃப்பில் ஒரு பெரிய கோல், ஒரு பெரிய லட்சியத்தை வச்சுட்ருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாகவே 100 million அதாவது US டாலர்ஸ் மதிப்பில் 870,000 டாலர்ஸை சீக்கிரமாக சேர்க்கணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு இன்னும் நிறைய நாள் ஆகும் போல இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிறாரு. அதனால் அவர் ரொம்ப டஃப்பான, ரொம்ப பயங்கரமான பேயை இனிமேட்டு செலக்ட் பண்ணணும், அதை வச்சு பெரிய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வயதான ஒரு தோட்டத்தில் ஒரு மந்திரவாதி போல் ஒரு காலத்தில் இருந்த நம்மளோட மின் சூல் கிம் சாங் ஹோ அப்படின்றவர் இந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் பஸ்ஸில் வந்து இறங்குறாரு, தன்னுடைய சிரிப்பால் குழந்தைய கூட அழ வச்சிட்றாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு இறப்பு நடந்த வீட்டில், சடங்கு நடக்கிற வீட்டில் வந்து இறங்குறாரு. ஆனால் தவறான ஒரு வீட்டில் போயிட்டு மந்திரம் படிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட தவறு உணர்ந்து அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அவர் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டுருக்காரு. அப்போது அவரோட பின்னாடி பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க லேடிஸ், ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் டிமாண்டில் இருந்தாங்க, இப்போ இவங்களெல்லாம் யாருமே விரும்புறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவர் தன்னுடைய பழைய காலத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வருத்தப்பட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ அவரோட காலேஜில் வெளியில் உட்காந்துட்டு தனிமையில் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிவிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போது அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு படிக்கிறதுக்காக புக்கை வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்ருந்தா, அவர் அவளை தூரத்துலேருந்தே சைட் அடிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தார் சிரிச்சுட்டு. இந்த நேரத்தில் தான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரெண்டு பேர் அவன் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. அது ஒருத்தனோட பேர் சுங் சாங், இன்னொருத்தனோட பேர் இன்ட்ராங். ரெண்டு பேரும் நம்மளோட ஹீரோ கிட்டே பேசுகிறாங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட இருள இந்த உலகத்துலேருந்து கம்ப்ளீட்டாக விரட்டுறதுக்காகவே அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறதாகவும் பெரிய பில்டப் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நிறைய பேய்கள் இருக்குது, அது பின்னாடியும் இருக்கலாம் முன்னாடியும் இருக்கலாம், சடனாக திரும்பி பார்க்காத பயந்துருவேன் அப்படின்னு இன்னொருத்தன் அவன் பின்னாடி நின்றுக்கிட்டு பயமுற்ற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவை பற்றி தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபார்மை நீட்டி நம்மளோட கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, இது ஃப்ரீயான ஒரு கோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, அவர் அவங்கள முறைச்சி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போய்ட்றாரு. நெக்ஸ்ட் நாள் அவங்க ரெண்டு பேரும் சாங் மற்றும் ரேங்க் ரெண்டு பேருமா பேசிக்கிறாங்க. அவங்களுடைய வியாபாரம், அவங்களுடைய கிளப் ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கிறதாகவும் யாரும் சேர மாட்டுறாங்க அப்படின்னும், இன்னும் அவங்களுடைய வீட்டோட ரெண்ட்டு கூட இன்னும் கட்டலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறேன், நம்மளுடைய அந்த கோஸ்ட்டு பிடிக்கிற அந்த எக்யூப்மெண்ட்டை வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இன்னொருத்தர் அதுக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பயங்கரமான ஒரு மோசமான இடத்துக்கு போகிறாங்க. அது ஒரு பழைய ஸ்கூல். அங்கே போயிட்டு அவங்க லைவாக ஷூட் பண்ணி தன்னுடைய மெம்பர்ஸை சேர்க்கறதுக்காக லைவ் ஷூட்டிங் பண்ணுறாங்க. கேமராவை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே அவங்க ஒரு ரூமாக பார்த்துட்டு போயிட்டு, ஆனால் ஆக்சுவலான கோஸ்ட் அவங்க இன்னும் கேப்சர் பண்ணவே இல்லை. இப்படி அவங்க லைவாக ஷூட் பண்ணி ஒரு ரூமாக போய்கிட்டே இருக்கும்போது அவங்க ஆக்சுவலான கோஸ்ட்டை தேடி போகிறதுக்கு முன்னாடி லைவ் ஷூட் அவங்களுடைய கிளப்பில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது லைவாக அந்த டெலிகாஸ்ட்டை நம்மளுடைய ஹீரோ பார்த்துட்ருக்கான் லைவாக தன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் ஒரு பெல் சத்தம் கேட்குது. அதை கேட்டு ஆக்சுவலாக அவன் பயந்துட்டான். ஆனால் எழுந்து போயிட்டு யாருன்னு பார்க்கும்போது நம்மளோட மின் சூல் அவரை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வெல்கம் பண்ணி அதுக்கப்புறம் தான் தெரியுது அவரும் நம்மளோட ஹீரோவும் ரொம்ப பழக்கமானவங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த மின் சூலுக்கு தன்னுடைய வீட்டில் சூப்பர் ஆஃபர் பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. அதுக்கடுத்து மியூங் சூல் தன்னுடைய ஃபாதர் கிட்டேருந்து ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. அதாவது நம்ம ஹீரோவுடைய அப்பா லெட்டர் எழுதியிருக்காரு, தன்னுடைய பையன் சொல்லிக்காமல் ஊரை விட்டு வந்துட்டதாகவும் எப்படி இருக்கான் அப்படின்னு விசாரித்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் மியூங் சூல் சொல்கிறாரு, இந்த கோஸ்ட் இந்த பேய் இந்த மாதிரி விஷயத்துக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க சொல்லி அதனால் நம்மளோட ஹீரோ அவன் செஞ்சிட்ருக்க வேலையை மியூங் சூல் கிட்டே இருந்து மறைக்கிறான். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவுக்கு ஒரு கால் வருது அவரோட வேலை விஷயமாக, ஒரு இடத்துல இருக்கிற கோஸ்ட்டை விரட்டணும் அப்படின்னு. அதுவும் ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு ஏஜில் இருக்கிற அந்த கோஸ்ட்டை விரட்டி ஆகணும் உடனடியாக அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இந்த வாட்டி இந்த கோஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு அவருக்கு நிறைய பணம் ஆஃபர் பண்ணுறதா, தன்னுடைய ஆக்சுவலான சேலரியை விட 10 times பணம் கொடுக்கறதா ஒத்துக்கிறாங்க. அதனால் நம்மளோட ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அந்த இடத்துக்கு போக முடிவு பண்ணுறான். ஆனால் ஹீரோ போகிற அந்த இடமும் ஏற்கனவே லைவ் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கிற அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற அந்த இடமும் ஒன்றே தான். ஏன்னா நம்மளோட ஹீரோ போக போகிறதும் ஒரு ஹை ஸ்கூல், அந்த இடத்துல முன்னாடி ஒரு ஸ்கூல் இருந்துச்சு,
இப்போ தான் அது ஒரு பேய் ஸ்கூல் அப்படின்ற ஒரு பேரோட எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு மோசமாக இருக்குது. நம்ம ஹீரோவான போங் பால் தன்னுடைய அங்கிள்கிட்ட காலேஜ் விஷயமாக வெளியில் போகிறதா சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த ஹை ஸ்கூலுக்கு போகிறாரு. அந்த பயங்கரமான இடத்துல வெளியில் நின்று கேட் கிட்ட பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. அதனால் அவர் தொடர்ந்து உள்ளே போயிட்டு கதவை திறந்து ஒரு ரூமாக போயிட்டுருக்கும்போது ஒரு ரூமில் ஒரு பொண்ணு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருந்ததை பார்க்குறான். இன்னொரு பக்கம் நம்மளுடைய சாங்கன்றாங்க, ரெண்டு பேருமே ஒரு பாத்ரூம் பக்கம் போகிறாங்க. அந்த பில்டிங்கில் இருக்கிற அந்த பாத்ரூமில் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பேயை பார்த்ததா சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு போகணும். அப்போது சடனாக ஒரு பூனை அவங்க மேலே பாஞ்சி அவங்கள பயமுறுத்தி ரெண்டு பேருமே அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி அந்த கேட் கிட்டே இக்கடி குதிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இதே நேரத்தில் தான் நம்மளோட ஹீரோ ஆன போங் பால் அந்த இடத்துக்கு உள்ளே போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கிற அந்த பொண்ணை பார்க்கும்போது அவர் அவை நினச்சிக்கிறாரு தான் தேடி வந்த கோஸ்ட் இந்த பொண்ணு தான் அப்படின்னு. அப்படி நினச்ச உடனே அவர் தன்னோட தாக்குதலை ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு மேலே. அந்த பொண்ணு சொல்ல வரதை முழுசாக கூட கேட்கல. அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணும் தன்னை அடிக்கிறத தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவளும் எதிர் தாக்குதல் நடத்துகிறா. ரெண்டு பேரும் ரொம்ப பலமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்படி சண்டை போட்டுட்ருக்கும்போது அந்த பொண்ணை அவன் தள்ளி விட்டுடுறான். கீழே ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணு திரும்பவும் சொல்கிறான் தனக்கு அடிப்படு. திரும்பியும் ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவன் மேலே ரொம்ப கோபமாயிட்டு அவளும் போட்டு அவனை அடித்து வெளியில் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் துரத்திடுறான். அவன் அந்த ஸ்கூல் பில்டிங்லேருந்து அவளை பார்க்குறான். அவன் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு அவளை திட்டிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் அங்கே யார் கூப்பிட்டு வந்தான் அப்படின்ற நம்ம ஹீரோவுக்கு தெரியவே இல்லை. நெக்ஸ்ட்டு சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ அடித்த அந்த பொண்ணு நிஜமாகவே ஒரு ரியல் லைஃப்பில் அவள் ஒரு கோஸ்ட் தான். ஆனால் அவளோட பேர் உண்மையான லைஃப்பில் கிம் ஹியூன்ஜி அப்படின்னு இருந்தது. அவள் தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு பேய்கிட்ட, கன்னி பேயான இன்னொரு ஃப்ரெண்டோட பேர் கியூஞ்சா, அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவள் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளை நேற்று நைட்டு மீட் பண்ணதா அவள் சொல்லிகிட்ருக்கா. குவிஞ்சா அப்படின்ற இந்த கன்னி பேய் தனக்கு பிடிச்சமான ஆண்களுடைய முதுகு மேலே ஏறி பூமூட்டை மாதிரி உட்காந்துப்பா. அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே அவள் நம்மளோட ஹீரோயின் பேய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறான், தனக்கு தன்னுடைய பேட்சை வச்சு தான் அவள் ஒரு ஸ்கூல் பொண்ணு, தன்னோட பேரும் ஞாபகம் இருக்குது கிம் ஹியூன்ஜி அப்படின்னு. மற்றபடி அவளுக்கு எதுக்காக 5 வருஷத்துக்காக மேலேயும் அவள் இந்த பூமிக்கும் போகாமல் சொர்க்கத்துக்கும் போகாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்ருக்கா அப்படின்னு தெரியவே இல்லை அப்படின்னு இந்த இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட் பேய்கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் பேய் சொல்கிறா, உனக்கு ஒரு வேளை யாரையாவது பழி வாங்க வேண்டியதாக இருக்கும், இல்லைனா ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கும், அதனால தான் நீ இன்னும் இந்த உலகத்தை விட்டு போகாமல் இருக்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பேய் நம்ம ஹியூன்ஜி கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டானதே ஒரு எக்ஸாம் எழுதி போகிற இடத்துல தான். நம்ம ஹீரோயின் தான் இருந்திருக்கு தெரியாமையே அவள் ஒரு இடத்துக்கு எக்ஸாம் எழுத போகிறான். அப்போது அவளுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை அவள் இறந்துட்டா அப்படின்னு. அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் நம்மளோட ஹீரோ தன்னோட அங்கிள்கிட்ட இருந்து மறைஞ்சு அவன் பாத்ரூமுக்கு போயிட்டு தன்னோட ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிறான். ஏன்னா அந்த பேய் அடித்த அடியெல்லாம் அவனோட முகத்தில் இன்னும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தன்னோட அங்கிளுக்கு அவன் சாப்பாடு கொடுக்குறான். ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம போங் பால் முகத்தை பார்த்து அந்த அங்கிளுக்கு டவுட் ஆச்சு, அவன் ஏதோ ஒரு பேய்கிட்ட அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு அந்த அங்கிள் கேட்குறாரு. ஆனால் அவன் அதை மறைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அங்கிள்கிட்ட சாதாரணமாக கேட்குற மாதிரி ஃபீமேல் கோஸ்ட் பற்றி தன்னோட அங்கிள்கிட்ட கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஃபீமேல் கோஸ்ட்லாம் அதாவது பொன் பேய்கள்லாம் ரொம்பவே மோசமானவங்க, பழி வாங்குற எண்ணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் தன்னோட அங்கிள் கூட இன்னொரு பேய் வீட்டுக்கு போகிறான். அவன் அங்கே இன்னொரு பேய் குடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறான். அந்த அங்கிள் அந்த பேயை ஏதோ மந்திரம் சொல்லி அரிசியெல்லாம் போட்டு இன்னும் அந்த பேயை கோவப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பேய் பயமுறுத்தி அவங்க ரெண்டு பேரையும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுது. அதுக்கப்புறம் நம்மளோட சாங்கன்றாங்க ரெண்டு பேருமே வேறு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த வாட்டி ரொம்ப தைரியமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இந்த வாட்டி லைவாக பேய பிடிச்சி ஆகணும் கேமராவில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்பி போகிறாங்க. தன்னோட அங்கிள் சொன்ன மாதிரி வீக்னஸ் பாயிண்ட்டு ரெட் ஸ்பாட் இருக்கிற அந்த பேயோட இடத்துல அந்த பேயை தாக்குனா அந்த பேய் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு போயிடும், திரும்ப வராது அப்படின்னு சொல்கிறார். இதனால் போங் பால் திரும்பியும் அந்த பில்டிங்க்கு ஒரு ஸ்வாட் எடுத்து ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங்க்கு போகிறான். ஒரு அவங்க ரெண்டு பேரும்
சாங்க்ராங்க் ரெண்டு பேருமே இந்த வாட்டி எப்படியாவது பெய்ய லைவாக ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு பாத்ரூமுக்கு போகிறாங்க. அந்த பாத்ரூமில் தான் கதவை திறக்கும்போது அங்கே சொல்லப்படுது, அங்கே ஒரு இடத்துல 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஆண் பேய் அந்த இடத்துல இருக்கிறதாகவும் ஒரு பொண்ணை அவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு போய் அவங்க நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாங்குடைய கழுத்தில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி பார்க்குறான். திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பேய் இருக்குது, ஒரு ஆண் பேய். அவங்க ரெண்டு பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அந்த பேயும் அவங்கள துரத்திட்டே வருது. இன்னொரு சைடு நம்ம பில்டிங்குள்ளே போன பொங்கால் அந்த திரும்பியும் அந்த பொண்ணை பார்க்குறான். திரும்பியும் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில் பொங்கால் அந்த பொண்ணை ஆக்சிடெண்ட்டாக கீழே தள்ளி விட்டுடுறான். ரெண்டு பேரும் உருண்டு ஒரு படிக்கட் மேலேருந்து கீழே விழுந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுறாங்க. அப்போது ஆக்சிடெண்ட்டாக பொங்கால் அந்த பொண்ணை கிஸ் பண்ணிடுறான் தெரியாமல். அப்போது அந்த பொண்ணுக்கு அப்போ தான் முதல் வாட்டியாக ஃபீல் ஆகுது. அப்போது அவளுக்கு கண்ணு முன்னாடி நிறைய சீன்ஸ் வந்தபோது அவள் ஒரு இடத்துல தரையில் நல்லா மழை அடிச்சிட்ருக்கிற ஒரு பில்டிங் முன்னாடி அடிபட்டு ரோட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தது. இதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. அந்த மூணு பேரும் அந்த பேய் துரத்திட்டு வரதை பார்த்துட்டு ஓடுறாங்க. பில்டிங் வெளியில் போனப்புறம் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஆண் பேய் ஒரு பொண்ணை ஏற்கனவே கொலை பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறான். பூங்கால் திரும்பியும் உள்ளே இருக்க பொண்ணுக்கு ஆபத்து வரும்னு நினச்சி அந்த பேய்கிட்ட சண்டை போட்டதுக்காக உள்ளே போகிறான். ஏன்னா அவன் லிஃப்ட்டுக்குள்ளே அவன் லிஃப்ட்டு மூடும் போது பார்க்குறான், அவன் முன்னாடி பார்த்த அந்த பொண்ணு அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சொன்ன ரெட் ஸ்பாட் அந்த பேயோட தலையில் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தன்னோட வாளை வச்சு அந்த பேயை அவன் தாக்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த பேய் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. அப்புறம் ஹியூஞ்சியும் பூங்கால் ரெண்டு பேரும் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க, அவங்க பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து பூங்கால் தன்னுடைய பேமெண்ட் பற்றி கேட்குறான். அப்போது அவள்கிட்ட காசு இல்லை, அவளுக்கு தெரியவும் தெரியாது, தான் கூப்பிடல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து பூங்கால் ஹியூஞ்சி கிட்ட இதுக்காகவா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸாயிட்டு அந்த இடத்த விட்டு பூங்கால் போயிட்டுறான். அடுத்த நாள் ஹியூஞ்சி தன்னுடைய ஸ்கூல் காம்பவுண்ட்குள்ளேயே நடந்து வந்துட்டுருக்கும்போதே அன்றைக்கி நடந்த கேஸ் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பற்றி யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கா. அப்போது ரோட்டில் ஒரு வெட்டினரி டாக்டர் ஒரு நாயை காப்பாற்றி அதுக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது, இந்த மனுஷன் ரொம்ப நல்லவன்னு தோணுது. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரத்துலேயே பூங்கால் நடந்து வந்துட்டுருக்கான். அவன் கிட்டே போகிறான். பறந்து போய் அவன் பக்கத்தில் நின்று, இப்போ நான் பண்ண போகிற விஷயத்துக்கும் நீ என்னை தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹியூஞ்சி ஒரு தெய்வதை மாதிரி நம்ம ஹீரோவை பறந்து வந்து கிஸ் பண்ணிடுறான். இதோட இந்த எபிசோட் 1 எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் கண்டினியூஸாக பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.